வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று போலந்து நாட்டில் போய் வீழ்ந்த ஏவுகணை ரஷ்யாவிலிருந்து ஏவப்படாமல் பெரும்பாலும் உக்ரைனிலிருந்து ஏவப்பட்டிருக்கவே வாய்ப்பு அதிகம் உள்ளது என போலந்து ஜனாதிபதி ஆண்ட்ரஜ் டூடா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து உக்ரைனின் முக்கிய நகரங்களை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை தடுப்பதற்கு உக்ரைன் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏவிய ஏவுகணை ஒன்றுதான் போலந்து நாட்டில் போய் வீழ்ந்திருக்கலாம். இது தொடர்பான இறுதி புலனாய்வு அறிக்கை தமக்கு கிடைக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி போலண்டில் போய் வீழ்ந்த ஏவுகணை உக்ரைனின் S300 வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஏவப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள். ஆரம்பத்தில் போலண்ட் தரப்பில் கூறப்பட்ட தகவலில் அந்த ஏவுகணை ரஷ்ய தயாரிப்பு ஏவுகணை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. உக்ரைனின் S300 வான் பாதுகாப்பு சாதனத்திலிருந்து அந்த ஏவுகணை ஏவப்பட்டிருந்தால் அது சோவியத் தயாரிப்பு ஏவுகணையாக இருந்திருக்கும். சோவியத் தயாரிப்பு S300 ஏவுகணைக்கும் ரஷ்ய தயாரிப்பு S300 ஏவுகணைக்கும் இடையே பெரிய வித்தியாசம் ஏதும் கிடையாது. போலண்டில் போய் வீழ்ந்த ஏவுகணை உக்ரைனில் வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஏவப்பட்டிருந்தால் நேட்டோ நடவடிக்கை ஏதும் இருக்காது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். நேட்டோ அங்கத்துவ நாடு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு 30 நேட்டோ அங்கத்துவ நாடுகளும் ஒன்றிணைந்து 18 கொடுக்கும் என நேட்டோ பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் 4வது பிரிவு கூறுகிறது. அதன் அடிப்படையில் நேட்டோ உக்ரைன் மீது நடவடிக்கை எடுக்காது எனவும் கூறுகிறார்கள். நேட்டோவின் பொதுச் செயலாளர் ஸ்டோல்டன்பர்க் கருத்து தெரிவித்த போது ஏவுகணை எங்கிருந்து ஏவப்பட்டிருந்தாலும் அதற்கான முழு பொறுப்பும் ரஷ்யாவையே சாரும் என்று தெரிவித்துள்ளார். இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள அவர் போலண்டில் போய் விழுந்த ஏவுகணை உக்ரைன் வான் பாதுகாப்பு சாதனத்தால் ஏவப்பட்டது என்று இறுதி ஆய்வில் தெரிய வந்தாலும் அதற்கான முழு பொறுப்பையும் ரஷ்யா மீதுதான் சுமத்த வேண்டும். உக்ரைன் நகரங்களில் உள்ள பொதுமக்களின் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதால் தான் உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏவுகணை ஏவ வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். போலந்து வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லூகாஸ் ஜெசினா இது பற்றி கூறிய போது உக்ரைனின் பொதுமக்கள் இலக்குகள் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவது போலண்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இந்த அச்சுறுத்தல் மேலும் மேலும் தொடர வாய்ப்பு உள்ளது. அச்சுறுத்தலை நிரந்தரமாக நிறுத்தும் விதத்தில் நேட்டோ செயற்பட வேண்டும் என்றார். ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனம் ஏவிய ஏவுகணை அடித்து வீழ்த்திய போது இரு ஏவுகணைகளும் போலந்து நாட்டில் போய் வீழ்ந்திருக்கலாம் எனவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அப்படி நடந்திருந்தால் பொருளாய்வில் இரு நாடுகளின் ஏவுகணையின் பாகங்களும் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. இப்படி நடப்பது இது முதல் தடவை அல்ல. உக்ரைனின் பொதுமக்கள் இலக்குகளை நோக்கி ஏவப்பட்ட ரஷ்ய ஏவுகணை மற்றும் அதை அடித்து வீழ்த்திய உக்ரைன் ஏவுகணை இரண்டும் கடந்த மாத இறுதியில் மோல்டோவா நாட்டில் போய் வீழ்ந்தன. போலண்டின் வான் பகுதியில் வான் பாதுகாப்பு கொடுப்பதற்கு உதவ தயார் என்று ஜெர்மனி கூறியுள்ளது. ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டியன் தீல்ஸ் இது பற்றி குறிப்பிட்ட போது எமது விமானப்படையின் ஜூரோ ஃபைட்டர் விமானங்கள் போலந்து உக்ரைன் எல்லையில் பறந்து வான் பாதுகாப்பு கொடுக்கும். இந்த வான் பாதுகாப்பு நாளையே தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். நேட்டோவின் பொதுச் செயலாளர் இது பற்றி தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோ நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் வருங்காலத்தில் இடம்பெறாமல் இருப்பதற்கு உக்ரைனுக்கு மேலதிக வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுக்க நேட்டோ நாடுகள் முடிவு செய்துள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த சம்பவத்தால் உக்ரைன் போலந்து எல்லையில் ஜெர்மன் விமானங்கள் உக்ரைனின் மேலதிக வான் பாதுகாப்பு சாதனங்கள் என்று கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோவின் ஆதிக்கம் மேலும் அதிகரிக்க போகிறது. கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோவின் ஆதிக்கம் அதிகரிக்க கூடாது என்றுதான் புட்டின் உக்ரைனில் யுத்தத்தை ஆரம்பித்தார். அந்த யுத்தத்தின் 9வது மாதத்தில் இப்படி நடக்கிறது.